ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு என்னோடய சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கூடவே இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் எல்லாமே ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதும் லாங் வீடியோ போடலான்னு இருந்தேன் இப்போ தான் ரீச் ஆயிருக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமே நான் இந்த மாதிரி லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கே கரண்ட் கட்டு அடிக்கடி இங்கே கரண்ட் கட் ஆகுது சரி சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு டிஃபன் சாம்பார் வச்சுட்டு வத்த குழம்புக்காக பூண்டுலாம் உரிச்சு வச்சுருந்தேன் நல்லா பெரிய பல்லு பூண்டு எனக்கு கிடச்சிருந்த டைம் அது மழை பூண்டாமா ஒரு பத்து பல் பூண்டு போடுற இடத்துல ஒரு மூணு பல் போட்டாலே போதும் அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்துச்சு அப்புறம் வத்த குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன் எனக்கு சின்ன வெங்காயம் இல்லை வீட்டில் பெருசு தான் இருந்துச்சு அதனால பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன் தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுட்டு அது வேகிற டைமில் முட்டை பொரியல் பண்ணுறதுக்காக எடுத்து கட் பண்ணிட்டுருந்தேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் குழம்ப மிளகாத்தூளும் கார மிளகாத்தூளும் போட்டு அந்த பச்சை மல் பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி நிறையவே விட்டு நல்லா கொதிக்க விடணும் வத்த குழம்பு பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதித்து சுண்டி வருதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வைக்கிற வத்த குழம்பு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்குமே பிடிக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி நல்லா நிறைய ஊற்றி கல்லுப்பு போட்டு மூடி விட்டு கொதிக்க விட்டுறணும் குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெயில் எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை போட்டு பொரிச்சு கொட்டணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு சம்பவம் ஆகிடுச்சி ஃபயர் ஆகிடுச்சி அப்புறம் ஒன்றும் இல்லை அதுவே ஆஃப் ஆகிடுச்சு கண்ணிமைக்கிற நேரத்தில் வந்து அதுவே ஆஃப் ஆகிடுச்சி இதே மாதிரி நான் சின்ன வயசில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன் இப்போ கூரை வீடு மண்ணடுப்பு என்னமோ இப்படி தான் போடும்போது பிடிச்சிக்குச்சு அந்த கயிரெலாம் லைட்டாக பிடிச்சிக்குச்சு ஓலையில் கட்டி இருக்கிற கயிறெலாம் அப்புறம் தானாகவே சரியாயிடுச்சு ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக வெள்ளம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும் அப்புறம் முட்டைகோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி போட்டிருந்தேன் ஒரு வழியாக சமையல் வேலைலாம் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிச்சு தோசை மாவு கொஞ்சம் புளித்தா மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தோசை பேன்லேயே போட்டு வதக்கி மாவில் சேர்த்து தோசை ஊற்றி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டோம் நான் இந்த மாதிரி மாவு புளிச்சிருந்ததுன்னா ஒன்று ரவை கலந்துக்குவேன் அப்படி இல்லைன்னா வெங்காயம் கூடவே கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் க கருப்பில் கொஞ்சம் உளுத்த மருப்புலாம் போட்டு வறுத்து போட்டுப்பேன் இன்றைக்கி வெங்காயம் போட்டு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் பாப்பாவுக்கு தான் ரெண்டு நாளாக கோல்டு ஓரளவுக்கு செட்டில் ஆன மாதிரி இருந்துச்சு மறுபடியும் பார்த்தா மூக்கில் தண்ணியாக வருது அம்மா கற்பூர எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் மாடிக்கு பறிக்கிறதுக்காக என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போ நான் முன்னாடி புளிச்ச கீரை எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருந்தேன் நிறைய வந்திருந்தது வெயிலுக்கு காஞ்சிடுச்சு போல் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு செடி தான் வளர்ந்துருக்கு அதுலேயும் வந்து இந்த முட்டு வச்சுருக்கு காயெலாம் காய்க்குது ஒருவேளை விதை விழுந்து நிறைய முளைக்குமா என்னமோ தெரியல அதுக்குள்ளே பாப்பாவும் அழ ஆரம்பிச்சிட்டா மாடியிலேருந்தே கூப்பிட்டு இங்கே இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன் என் பையனை எப்போ மாடி கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த அடினியம் ஃப்ளவர் ஒன்று பறித்து எனக்கு கொடுப்பான் இன்றைக்கும் அதே மாதிரி கொடுத்தான் நானும் வாங்கிக்கிட்டேன் பறிச்சிட்டு வந்த இலையை ஒரு தட்டில் வச்சு சூடு பண்ணி இப்படி புழிஞ்சு விட்டேன் ஒரு பத்து சொட்டு பக்கமாக அதிலேருந்து அந்த சாறு வந்திருந்தது அதை பாப்பா கூத்தி விட்டேன் என் பையன் இந்த உருளைக்கிழங்கு செல்ல குட்டி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தான் அதனால் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்தோம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா அடுப்பு கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அதனால் கையோடு தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டுருந்தேன் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதையும் எடுத்து தேய்ச்சி வச்சுட்டேன் அப்பப்போ வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் கிச்சனுக்கு போகும்போது கொஞ்சம் ப்ள இருக்கும் இல்லைன்னா போனாலே எரிச்சலாக இருக்கும் என்னடா அப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருவேன் சம்டைம்ஸ் பாப்பா அழறா அந்த மாதிரினா தான் விட்டுட்டு வந்துடுவேன் ஒரு வழியாக கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் லன்ச்சுக்கு செஞ்சு வச்சுருந்த சாப்பாடு எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம் பாப்பாவுக்கு ஆப்பிள் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக ஆப்பிளும் சாதமும் போட்டு வேக வச்சு கையிலேயே நசுக்கி அப்படியே கொடுத்துருவேன் சாப்பிட்டுக்குவா நான் பாப்பா கிட்டே வந்து சும்மா உட்காந்தேன் உட்காந்த உடனே என் பையன் வந்துட்டாரா அப்படி பண்ணுறதுக்கு அவன் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவான் அவனுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல பாப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் எப்படி பண்ணுறான் சம்டைம்ஸ் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன் சம்டைம்ஸ் கத்திடுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்